அருமையானவர்களே இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் பாடுகிறார்கள் Beloved ones now they are singing in the Holy Ghost அவருடைய ஜெபம் ஆவிக்குள்ளான ஜெபமாய் இருந்தது Their prayers were filled with the Holy Ghost அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது When they prayed the place where they were assembled was shaken எனவேதான் ஜெபிக்கும் பொழுதும் கூட அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க வேண்டும் That is why when we pray we have to pray with the unknown tongues துதியில ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும் And when you praise God there should be cheerfulness கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God இப்படித்தான் அந்த ஆதி சபை இருந்தது பிரியமானவர்களே அவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே சந்தோஷப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் இந்த முதலாவது விஷயத்தோட இன்றைக்கு நான் முடிக்கிறேன் I just conclude with the first thing today கொஞ்ச நேரம் நாமும் கூட சந்தோஷப்பட்டு இந்த கூட்டத்தை முடிப்போம் for a short period of time let us also rejoice and conclude கண்களை மூடுவோமாக let us all close our eyes பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் the holy spirit is here பரிசுத்த ஆவிக்குள்ளே நீ பலப்படு be strengthened in the holy ghost அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டிருந்தாங்க They were all filled with the joy of the Holy Ghost. வேற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வேண்டாம். They did not require another joy. ஆவியின் சந்தோஷம் போதும் என்று சொல். Say that the spirit joy in the spirit is sufficient. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எல்லாரும் இன்றைக்கு கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு தான் இந்த கூட்டத்தை நான் முடிப்பேன். I'll finish the meeting only after everyone is filled with the joy of the Lord. கால்களை கால்களை மடக்குங்கள். Just bend your knees. கண்களை மூடுங்கள். Close your eyes. விசேஷமாக வாலிபர்கள் அபிஷேகம் பெற வேண்டும். Especially the youth should receive the unction. அக்கினிமயமான நாவுகள் இறங்க வேண்டும். Cloven foods of fiery tongue should come upon சந்தோஷம் உனக்கு வந்தால் போதும் if you receive this joy that is all sufficient பாவ சந்தோஷம் எல்லாம் விலகி ஓடி போகும் all the sin the joy of the sin will flee away from you கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள் start praising god இந்த சந்தோஷம் உனக்கு தேவை என்றால் வாயை தர if you want this joy open your mouth ஸ்தோத்திரங்களை ஏறெடு offer praises to god கர்த்தரை மகிமைப்படுத்து glorify god பரலோக சந்தோஷம் உண்டாகும்படி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பாயாக you praise god that the heavenly joy may happen to you சத்தத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பாயாக with diligence you praise god உனக்கு தேவன் பரிசுத்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் The Lord has kept for you a holy joy அது அபிஷேகத்தால் உண்டாகிற சந்தோஷம் That is the joy of the Holy Ghost துதிக்கும் பொழுதே ஒரு அன்னி பாஷை உண்டாகிறது பாருங்க As you keep praising there shall be an anointing in another tongue Hallelujah Hallelujah Amen உள்ளத்துக்குள்ள அந்த சந்தோஷம் உண்டாகட்டும் பொங்கி வரட்டும் கர்த்தருக்குள் இருக்கிற களிகூர்தல் உண்டாகட்டும் ஆமே Amen. Amen. Lord, all is just the hidden of the Father. Lord, this to be brought to the Spirit of God. Amen. Amen. பரிசுத்தாவிக்குள் கலிகுருவாயாக. Rejoice in the Holy Spirit. Hallelujah. Hallelujah. Amen. Amen. கர்த்தருக்குள் எந்த நாத்தும் மாவோ கழித்து மேன்மை கர்த்தருக்குள் எந்த நாத்தும் கழித்து மேன்மை பராட்டிடுதே Oh, yeah.
மனுஷனுக்கு மனிதனுக்கு சந்தோஷம் அவசியம். Joy is required for man. எந்த விதத்தில் அவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று அறியாததினால் தான் பாவங்களுக்குள்ளே சிக்கிக்கொள்கிறான். Because he is ignorant of how to enjoy the joyfulness of this world, he is entangling himself in sin. நமக்கு தேவன் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். But today the Lord has opened the gate for us. நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற கர்த்தர். So he is the joy, who is the abundance of joy. பரிசுத்தாவின் அபிஷேகம். Anointing of the Holy Spirit. சடதியாக உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டாக போகிறது. Suddenly there's going to be anointing on you. உன்னுடைய துக்கங்கள் இன்றைக்கு மாறட்டும். Let your sorrows be turned today. உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடட்டும். Let everything of your life be set in order. ஒன்றை குறித்து நீ கலங்காதே. Do not be troubled about anything. ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள். Receive the fullness of the Spirit. அக்கினி இறங்கி வரட்டும். Let the fire come down. பெரிய பெரிய சந்தோஷம் உனக்கு உண்டாகும். Let there be a great joy in you. இந்த வார்த்தையை கேட்கும்போதே அந்த அபிஷேகம் இறங்குகிறது. As you hearken to these words, there is anointing. Hallelujah. Hallelujah. Amen. 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 அடுத்து வேளை சாப்பாட்டுக்கு உனக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். So perhaps food was a question for you. ஆனா சந்தோஷம் குறையல. But there was no lack of joy. பிரச்சனைகள் தான். There was problems. ஆனா எங்களுடைய கலிகுறுதல் ஒழிந்து போகவில்லை. But the rejoicing of the Lord did not diminish. எங்களுடைய மீட்பருக்குள் சந்தோஷப்படுகிறோம். Yes, we rejoice in our Redeemer. பரிசுத்த ஆவியால் எங்களுடைய இருதயங்கள் கலிகுறுகிறது. Our hearts are rejoicing in the Holy Spirit. Hallelujah. கர்த்தருக்குள் எந்த நாட்டும் அவர் கழித்து மேன்மை பராக்கியுமே. அபிஷேகத்தில் கலிகுறுதல். ஹல்லேலூயா. ஓ ரப்ப கல்லப கத்தினா பலா கத்தினாரா. ஆமென். அவர்கள் இந்த அனுபவத்துக்குள் வந்து எத்தனையோ நூற்றாண்டுகள் உருண்டோடி விட்டது. So many centuries have rolled over since the people came into the joy. 2016 வருடத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். Now we are present at the year 2016. அந்த கர்த்தர் மாறவே இல்லை. That Lord is unchanging. அந்த அபிஷேகம் மாறவில்லை. The anointing was not changed. அவருடைய மனதின் திட்டங்கள் மாறல. The plans of his heart remain unchanged. அவர் இன்றைக்கு சபைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Even today he is true to the church. அவர் சபையை சந்தோஷப்படுத்துகிறார். And he is rejoicing the church. அவர் சபையின் துக்கங்களை மாற்றுகிறார். And he is changing the sorrows of the church. Oh, shata ta 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 ta. Hallelujah, hallelujah. What a mighty God is here. What a mighty God is here. எனவே நீ களி குறிந்து கொண்டே நீ கடந்து போ. Therefore rejoice and depart. ஐக்கியத்தை பாதுகாத்துக்கொள். Retain your fellowship. ஜபமும் துதியும் பெருகட்டும். Let prayers and praising abound. கபடமில்லாத ஜீவியத்தை காத்துக்கொள். Keep a life of single heartedness. அதற்கு பிற்பாடு உள்ளதை அவர் பார்த்துக்கொள்வார். Afterwards everything the Lord will take care. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let us all praise God.